தேதியிலே 33 குற்றங்களை உள்ளடக்கிய மாபெரும் நியாயசாலையோடைய ஆசாரியர்கள் லட்சாமரணம் பிடிக்கப்படுகின்றார்கள். ஆகவே பிரதானமாக நலாபணியுடைய வரவிலக்கு மூலையில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியானது இப்பொழுது சேவிக்கப்படுகின்றது. அதிலே பிரதான ஆச்சாரியமாக இருந்து செய்யக்கூடிய சிவாச்சாரியார் காந்திபுரம் மரத்தினுடைய சக்கர மரத்தினுடைய சிவாகம வேத பாடசாலை காரைக்காலில் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிவாகம வேத பாடசாலையினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பாடசாலையை நடத்தி ஏழைய சிவாச்சாரிய மாணவர்களுக்கு வழிகாட்டுகளாகவும் உலகளவிலே ஞானபூதன் என்ற ஒரு இதழினுடைய தலைமை ஆசிரியராகவும் சிவாச்சாரியர் புலங்களுக்கு கிழக்கமாக விளங்கக்கூடிய திரு ரமேஷ் சிவாச்சாரியார் அவர்கள் பிரதான ஆச்சாரியமாக இருந்து, ரமேஷ் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் பிரதான ஆச்சாரியமாக இருந்து இந்த யாகசாலை பூஜைகளை வழிநடத்துகின்றார்கள். அதோடு கூட ஏனைய மற்ற சிவாச்சாரியார்களும் ஆறுவரை ஸ்தலத்திலிருந்து ஒவ்வொரு ஸ்தலத்திலிருந்து ஒவ்வொரு சிவாச்சாரியார்கள் நிர்வாகத்தால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல ஆறுவரை வீட்டுக்கு நிகராக உள்ள எங்கள் சுப்பிரமணிய சுவாமியுடைய கேத்திரம், வயலூர் சுப்பிரமணிய சுவாமியுடைய கேத்திரம், எட்டுக்குடி கேத்திரம் போன்ற கேத்திரங்களிலிருந்தெல்லாம் சிவாச்சாரியார்கள் உதவி தந்திருக்கின்றார்கள். ஆகையினாலே எந்த அளவுக்கு முருகன் பெருமானுடைய திருவுருளை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு யாகசாலை பூஜைகள் வழி நடத்தப்படுகின்றன. அந்த ஆச்சாரியர்களுக்கு காவல்துறை நிகழ்ச்சியானது இப்பொழுது நடைபெறுகின்றது. குருபிரியா வேத சிவாகம காவல்சாலையினுடைய முதல்வர் சிவஸ்ரீ காரியா ரமேஷ் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுக்கு இப்பொழுது பிரதான ஆதாரமாக பிரகாசமானது தெரிவிக்கப்படுகிறது. Thank you.
Thank you.
Oh, wait.